காலப்படத்துக்கு கர்நாடகாவில் தடை விதிக்க முடியாதுன்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இந்த தீர்ப்பு கர்நாடகாவில் இருக்கிற ரஜினி ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து ரஜினி ரசிகர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 130 திரையரங்குகளில் நாளைக்கு காலா படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதா செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. இந்த செய்தி ரஜினி ரசிகர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் ரஜினியை வச்சு அரசியல் செய்யலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இது, இந்த காலப்பட விஷயமா ரஜினிகாந்த் போய் கர்நாடகாவில் மன்னிப்பு கேட்பாரு, அதை வச்சு நாம் அவரை கோத்து பிடுங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் கர்நாடகாவில் போய் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்காத நிலையிலேயே நாளைக்கு கர்நாடகாவில் காலப்படம் 130 திரையரங்குகளில் வெளியாக போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு ரஜினியை எதிர்க்கணும்னு அவங்களோட காத்துட்டு இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய அடியாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.